வெல்கம் டு தமிழ் கியூரியன் கிரைம் நியூஸ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மனைவியை நண்பனுக்கு கூட்டி கொடுத்த கணவன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஆந்திரா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் ரோகேஷ். இவருக்கும் யாஷினி என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர். ஆனால் ரோகேஷ் திருமணத்திற்கு பிறகு குடிபோதைக்கு அடிமையாகியுள்ளார். இதனால் குடும்பம் நடத்த பணம் தேவைப்பட்டதால் யாஷினி வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் மனைவி வேலைக்கு சென்ற நேரத்தில் ரோகேஷ் நண்பர் ஒரு விபச்சார பெண்ணுடன் வந்து இருவருடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று கூறி உன் வீட்டை கூட என்று கேட்டுள்ளனர். பின்னர் அந்த விபச்சாரியை ரோகேஷ் சந்தித்த போது அந்த பெண் தான் ஒரு மணி நேரத்துக்கு ₹5000 வரை சம்பாதிப்பதாக கூறியுள்ளார். இதை கேட்ட ரோகேஷுக்கு விபரீத எண்ணமும் கூடவே பண ஆசையும் வந்துள்ளது. இதை உறுதிப்படுத்த தன் நண்பனிடம் கேட்டுள்ளார். இந்த விபச்சார பெண்ணிற்கு ஒரு மணி நேரத்திற்கு நீ எவ்வளவு கொடுத்த என்று கேட்டுள்ளார். அவருடைய நண்பரும் நான் ₹5000 கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். இதை கேட்ட ரோகேஷுக்கு தனது மனைவியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என திட்டம் போட்டுள்ளார். பின்னர் மனைவி யாஷினியிடம் இது பற்றி கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த யாஷினி கணவருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தான் சொல்வதை கேட்காவிட்டால் உன்னையும் குழந்தையும் கொன்று விடுவேன் என மிரட்டி யாஷினியை விபச்சாரத்தில் தள்ளியுள்ளார். இதன் முதல் கட்டமாக தனது மனைவியை தனது நண்பனுடனே உல்லாசமாக இருக்க வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற பல ஆண்களை தன் வீட்டுக்கு வரவழைத்து தன் மனைவியுடன் உல்லாசமாக இருக்க வைத்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார். பின்னர் இந்த தகவல் அறிந்த போலீசார் யாஷினியை கைது செய்தனர். அப்போது யாஷினி போலீசாரிடம் கணவர் செய்ததை கூறியதால் யாஷினியின் கணவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இது போன்ற கிரைம் சம்பந்தமான விஷயங்களும் இந்த மாதிரியான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பணத்துக்காக இப்படி ஒரு கணவன் செய்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.